வணக்கம். நாம இன்னைக்கு ராக் பெயிண்டிங் கலெக்ஷனை தான் பார்க்க போறோம். பாருங்க, கல்லுல எவ்வளவு அழகான படங்கள்ல இதெல்லாம் நான் வரைஞ்சதில்ல. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொழு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவங்க வீட்டுல அவங்க பெரிய மாமியார் 4 வருஷத்துக்கு முன்னால இருந்தப்போ வரைஞ்சது. அவங்க வந்து ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. அம்மா ரொம்பவே அழகா இருக்கு, நான் அவங்கள பாராட்டுறேன். எல்லாருமே நம்ம வந்து இதை பார்த்து பாராட்டதான் தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குது. இத்தனைக்கும் அவங்க வந்து பெரிய மாமியார் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்மளோட வயசா மூத்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட திறமை இவ்வளோ அழகா இருக்குது, இது வந்து காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் இதை அவங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த குழந்தை, இந்த யானை, இந்த மரம், அழுந்து விழுற பூ, ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் கொழு பார்க்க தான் போயிருந்தேன், ஆனால் கொழுவை விட இந்த கலெக்ஷனை பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமாயிட்டேன். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அவங்க இது வந்து வீட்டில் அலங்காரமாக அங்கங்கே வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு கல்லுலேயும் ஒவ்வொரு விதமான படங்கள் வரைஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இந்தியாவில் இருக்காங்க. அவங்க பேர் வந்து அனுராதா. ரொம்பவே எல்லாமே சூப்பராக இருக்குது. எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது, எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம வீட்டை சுற்றி அங்கங்கே இருக்கிற கல்லில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன பெயிண்டிங், இது டாலராமில் கூட கிடைக்கும் கலர் கலராக பெயிண்டிங்லாம், அதை வாங்கி நம்மளால் முடிஞ்ச டிசைன்ஸை வரைஞ்சி நம்ம மனசுக்கு ரொம்பவே நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருந்தது. இங்கே வந்து ஸ்கூல்லேயும் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. பாப்பா ஒரு லேடி பக் வந்து நம்ம வீட்டில் ஸ்கூல்லேருந்து வரைஞ்சி கொண்டு வந்தால் அதை நம்ம ஆடி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இது நிறைய நான் பார்க்கவும் ரொம்பவே ஆர்வமாயிட்டேன். அதுவும் ஒரு பெரியவங்க செஞ்சாங்கும்போது நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குழந்தை, பெண் குயின், ஸ்னோவில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் நான் வந்து ரொம்பவே ரசித்தேன். அது நீங்களும் ரசிக்கணும், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி வரைஞ்சவங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது டிசைன் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வரையதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி கல்லெல்லாம் கூட கடையிலையும் விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கூட டாலர் அமாலி நமக்கு கிடைக்கும், நம்ம வாங்கி பண்ணலாம். இந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். அதாவது குவாரண்டைன் டைம், வெளியில் ரொம்ப போக முடியல, வீட்டிலே இருக்கிறோம், போர் அடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் தான் வரையணும்ல, உங்கள் கற்பனையில் தோன்ற எந்த டிசைனாலும் நீங்கள் வரையும் போது அது ஃபினிஷ் ஆகும்போது உங்களுக்கு உண்மையிலேயே வாங்குற ஹாப்பியாக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாப்பா ஒன்றொன்னே எடுத்துக்கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, ஜெசி அம்மா இதை பாருங்கள் நல்லா இருக்குது, அதை பாருங்கள் நல்லா இருக்குன்னு. ஒரு கல்லை கூட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது பாருங்கள், 3 கல், 3 கல்லையும் 3 வித்தியாசமாக அழகாக வரைஞ்சிருக்காங்க. இது இது பாருங்கள், ஒரு குழந்தை முகம். இந்த மாதிரி ஒரு குழந்தை, 1 இயர் குழந்தைய வந்து அவங்க வந்து பார்த்துட்டுருக்காங்க. அவங்க பேத்தி, அவங்க பேத்தியை வந்து அவங்க அந்த கல்லில் அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த பாப்பா 1 இயரில். இது பாருங்கள், லேடி பக், அதுவும் 3 கலரில் அழகாக வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.